முகத்துல அந்த சிரிப்பும் உங்களுடைய அன்பும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஊருக்கு வந்து கடவுள் வந்து ஏதோ நல்லது பண்ணணும்னு என்ன அனுப்பிச்சு காரணமா இருந்த எல்லாருக்கும் முன்னாள் மாணவர் சங்கம் செல்ல விநாயகமூர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில டைம்ல நினைப்போம், மறுநாள் போனா நம்ம வீட்டு பிரச்சனை மைண்ட்ல வந்துடும், அதை விட்டுருவோம், பண்ண மாட்டோம். பட் அதை நினைச்சு அதுக்கு ஒரு லெட்டர் எழுதி அதை எல்லாருக்கும் அனுப்பி இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணணும்ன்ற எண்ணம் வந்து கண்டினியூ நம்மளுக்கு தோடிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து ஒரு கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவேன். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு நினைக்கிறதே கடவுளுக்கு சமானம் சொல்லுவேன். கடவுளை நம்ம எதுவும் பார்க்க முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும் ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அவன் கடவுளுக்கு சமானம்னு நினைக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு அப்படின்னு தான் பார்த்தேன். நான் வந்து எப்பவும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து யாருக்காவது கொடுத்தேன்னா அவங்க கிட்ட போயிட்டு நான் கணக்கு கேட்பேன், ஏன்னா கரெக்டா பண்றாங்களேன்னா நம்ம ரீசெக் பண்ணணும். ஒரு பணத்தை வந்து நம்ம ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம்னா நம்மளும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கும். அந்த பணத்தை போய் கொடுக்கும்போது மறுபடியும் ரீசெக் பண்ணுவேன், நீ பணம் கொடுத்தியா, அங்க போய் குழந்தைங்களுக்கு சேர்ந்ததா இல்லையா, அந்த குழந்தைங்க வீட்டுக்கு ஆளுங்க அனுப்பி கேட்பேன் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துச்சா இருக்கு. ஆனா பாலா கிட்ட பணம் கொடுத்து நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட செக் பண்ணவே இல்லை. அந்த ஸ்டேஜ்ல நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு நீ யாரு கொடுத்த, எங்க போய் பண்ண, எதுவுமே கேட்கல. ஏன்னா கண்ணு முன்னாடி தெரியுது அவன் பண்றது எல்லாமே. இந்த வயசுல வந்து இந்த மாதிரி பசங்களை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க இன்னும் 100 பேர் வளரணும். இப்ப பாலா நல்லா இருந்தா பாலா மூலியமா எத்தனையோ பசங்க வளருவாங்க. பாலாவுடைய அந்த எண்ணம் இருக்குல்ல, இப்ப எனக்கு ஒரு நாள் டக்குன்னு போன் பண்ணாரு, அண்ணே பாலா பேசுறேன், பாலா பேசுறேன்னு புரிஞ்சு போச்சு, மீட்டர் விழ போகுது நம்மளுக்கு. இல்ல கண்ணா சொல்லு கண்ணா அப்படின்னா, இல்ல கண்ணா அவன் ஸ்டில் அனுப்புறேன் பாருங்கண்ணே அப்படின்னா கூட ஸ்டில் பார்த்தேன். பார்த்த உடனே அந்த குழந்தைங்க, இந்த ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க பாத்ரூம் எல்லாம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, ஆனா பாத்ரூம் ரொம்ப கம்மியா இருக்கு. நானும் சின்ன வயசுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், அங்க உள்ள போயிட்டு வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது ஒரே இடத்துல அத்தனை குழந்தைங்க பாத்ரூம் போகும்போது எவ்வளவு நோய்கள் வரும், பிளஸ் லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த போட்டோ பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி, சரி நீ கிளம்பி வா அப்படின்னு வந்த உடனே சொன்னா போல, அண்ணா நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிருக்கேன், ஷீட் எல்லாம் போட்டு எப்படியாவது கட்டி கொடுத்துடலாம், ஷீட் எல்லாம் வாங்க, காங்கிரீட்டே கட்டுவோம், மனசு கட்டுறது. அந்த 5 லட்சம் ரூபாய் எடுத்து வேற எதுக்காவது ஹெல்ப் பண்ணுங்க, இது முழு பணம் 15 லட்சம் ரூபாய் வந்து அதை மொத்தமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது சந்தோஷம். இனிமே பாலா பண்ற எல்லா ஹெல்ப்லயும் ரகவல் வர சொல்லு கூட இருக்கும். ஒரு சுயநலம் கூட அவர் சம்பாரிச்சு அவர் பணத்தை வந்து, அது வேற இல்லாம நான் கேட்டிருக்கேன், ஏய் வேற யார்கிட்ட பணம் வாங்கி பண்றீங்க, அதை தனியா உன் காசு தான் பண்றீங்க கேட்டாங்க. விசாரிக்கும் போது எல்லாம் சொல்றாங்க அவர் சொந்த உடச்ச காசு, இது வரைக்கும் அவர் யாருகிட்டயும் வாங்கினது இல்லை, வாங்கினாலும் ஒரே ஆள் நாங்கதான், இப்ப செகண்ட் ஹேண்ட் குடும்பம் நம்ம தான். இனிமே பாலா அவர் சைக்கிள் கொடுத்தாலும் பைக் கொடுத்தாலும் ராகவன் பணம் உள்ளது. அதே மாதிரி ராகவன் எல்லா ஒர்க்கு இந்த ட்ரஸ்ட்